அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான எலிமினேட்டர் போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டியிலே வெல்லுகின்ற அணியானது டெல்லி அணியுடனான அடுத்த குவாலிஃபையர் போட்டிகளுக்கு தெளிவாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த ஐபிஎல் போட்டிகளிலே இறுதிச் சுற்றுக்குள் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியிலே டெல்லி அணியினை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதிப்ட்டிக்கு தெரிவாயிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் விளையாடுகின்ற இரண்டு அணிகளுக்கும் இந்த இறுதிப் போட்டிகள் விளையாடுவதற்குரிய அதுக்குரிய அளவு வாய்ப்பு காணப்படுகின்றது டெல்லி அணியினை விட இந்த இரண்டு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகளாக ரசிகர்கள் மத்தியில் கருதப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த போட்டியிலே எவ்வாறான நகர்வுகளை எடுப்பார்கள் என்பது தொடர்பாக இந்த இரண்டு அணி விவரங்கள் தொடர்பாகவும் நாம் இந்த வீடியோவினில் பார்ப்போம் அந்த வகையில் ஹைதராபாத் அணியினை எடுத்து நோக்குகின்ற வலையில் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று பெரும் அணிகளை பண்ணியே இந்த புளையோப் சூட்டுக்கு தெரிவாக இருந்தார்கள் மும்பை டெல்லி மற்றும் ஆர்சிபி அணிகளை அந்த மூன்று அணிகளுமே தற்பொழுது புளையோப் சூட்டிலே காணப்படுகின்ற அணிகளாக காணப்படுகின்றன அவர்கள் தொடர்ச்சியான அந்த பெட்டியின் காரணமாக பிளையோப் சென்றிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய அணி வீரர்கள் ஏதாவது மாற்றங்கள் காணப்படும் நோக்குகின்ற வலையில் அவர்கள் இறுதியாக விளையாடிய அதே அணியின் நிறைய பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பு பெருமளவு காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் பந்து வீச்சும் அவர்களோட தற்பொழுது தான் சரிசம பலத்திலே காணப்படுகின்றது இதுவரை காலமும் அவர்களுடைய மத்திய வரிசை கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்திருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதனை நிவர்த்தி செய்து சிறந்த அணியினை கட்டமைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் இந்த போட்டியானது இல் ஹைதராபாத் அணியில் எவ்விதமான மாற்றங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்களும் நாணய சுழற்சியில் வெல்லுகின்ற சந்தப்பம் ஏற்படும் ஆயின் அவர்கள் இரண்டாவது துடுப்படத்தை ஆடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் அடுத்ததாக ஆர்சிபி அணியின் நேரத்து நோக்குகின்ற வழியில் ஆர்சிபி அணியில் அணி வீரர்களில் இரண்டு மாற்றங்கள் இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆரம்ப துருப்பாட்ட வீரராக செயற்படுகின்ற ஜோஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு பதிலாக அரண் பிஞ்ச் அவர்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அதே போன்று அவர்களுக்கு பதிலாக டெல் ஸ்டெயின் அவர்கள் மூலவும் வருகை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனை ஷைனி அவர்களுடைய காயம் சரியான முறையில் குணமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவரும் முழு வருகை காணப்படுவதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது அதே மாதிரி சைனி அவர்களின் இந்த போட்டியில் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது என கூறப்படுகின்றது அவர் அவர் உள்ள வருகின்ற சந்தர்ப்பத்தில் சிராஜ் அவர்களுக்கு பதிலாக அவர் முழு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த போட்டியினை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் மிகவும் சரி சமஃபலம் வாய்ந்த அணிகளாக காணப்படுகின்றனர் இந்த வருடம் ஐபிஎல் போட்டிகளில் இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றன அதில் ஒன்றில் ஆர்சிபியும் இன்னொன்றில் ஹைதராபாத் அணியும் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இரண்டு அணிகளுக்கும் மிகவும் ஒரு முக்கியமாகவும் மிகவும் சமபலம் வாய்ந்த ஒரு அணிகளாக காணப்படுகின்றன என்னை பொறுத்தவரையில் ஆர்சிவி அணியினர் வந்து தொடர்ச்சியாக நான்கு போட்டிகளில் முதல் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிக மிகவும் தங்களுடைய சிறந்தர ஆற்றலை வெளிப்படுத்தாமல் ஓட்டங்களை பெறுவதில் மட்டுப்படுத்து நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கும் தங்களுடைய ஓட்டங்களை பெற்றதுனாலே அந்த தொடர்ச்சியாக நான்கு தோல்விகளை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மீக்கிலேயே அவர்கள் ஒரு முடிவு காண்பார்கள் என எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக நான்கு தோல்வியும் பெஸ்பெட்டிங் செய்கின்ற நிலையில் ஆகவே அவர்களுடைய குறைபாடு அவர்களுக்கே தெரிந்திருக்கின்றது அந்த குறைபாடினை கட்டாயம் இந்த போட்டியில் அவர்கள் நிவர்த்தி செய்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றது என்னை பொறுத்தவரையில் எஸ்ஆர்எச் அணியினர் இந்த போட்டியிலே நானு சுழற்சியில் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் முதலில் துடுப்படுத்தாடி ஒரு பெரிய ஒரு இலக்கினை நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட ஒரு ஓட்டல் இலக்கினை நிர்ணயிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வெற்றி வாயை காணப்படும் தவிர அதனை பொறுத்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எஸ்ஆர் ரஜினி வெற்றி வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த போட்டியினை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் பலமானது இல்லை பெற்றி வெற்றி வாய்ப்பானது ஆர்சிபணியினருக்கு அதிகமாக காணப்படுகின்றது என்னால் எனக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய தொடர்ச்சியான நான்கு தோல்விகள் ஆர்சிபி அணியினர் அதனை கட்டாயம் அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய அனைத்து வலிமைகளையும் செய்வார்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் உழவு காலம் அது தொடர்பாக கற்க மேற்கொண்டிருப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த போட்டியை வெற்றி வருவதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றது அநேகமாக ரசிகர் மத்தியில் இந்த இரண்டு அணிகளில் எந்த ஒரு அணி கிண்ணத்தை பெற்றாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலை தற்பொழுது காணப்படுகின்றது என்னை பொறுத்தவரையில் இந்த இது முறை ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் கிண்ணமானது ஆர்சி அணி வாய்ப்பாக காணப்படும் என என்னால் கருதக்கூடியதாக காணப்படுது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருக்கும் என்பதை என்னை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோக்கள் உங்களை இப்படி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்